அவங்களதான் கேக்கணும். நீங்க என்னட்ட போய் கேட்ட அமமுக ஆரம்பிக்கப்பட்டதே அம்மாவுடைய இயக்கத்தை மீட்டெடுக்கிறது தான். அதனால நாங்க தேர்தல் வெற்றி தோல்விகள் எல்லாம் அதெல்லாம் எங்களை எந்த தடையும் ஏற்படுத்த முடியாது. தொடர்ந்து எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கோம். யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இன்னொரு கட்சியை பத்தி நம்ம எதுக்கு பேசிட்டு தம்பி? அதாவது கொள்கைக்காக என்னோட வந்தவங்கெல்லாம் எங்களுடைய இலக்கை நோக்கி பயந்து கொண்டிருப்பாரு. சுயநலத்தில் வந்தவங்க விலை போகக்கூடியவர்கள் விலை போவார்கள். அதையெல்லாம் தாண்டிதான் ஒரு அரசியல் இயக்கம் செயல்படும். தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். எங்கள் இலக்கை அடைவரை நாங்கள் போராடுவோம். அம்மாவுடைய இயக்கத்தை மீட்டெடுக்கிறது தான் சின்னம்மாவுடைய முயற்சியாக தான் என்னுடைய முயற்சியாக தான். உப்பை தின்றவர்கள் யாராக இருந்தாலும் தண்ணி குடிக்கணும். அதனால சட்டப்படி எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சரிதான். புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து புரட்சி தலைவர், அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் சிறைக்கு செல்கிற வரைக்கும் சின்னம்மா அப்படிதான் இருக்காங்க. அதுதான் புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தில் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ மாறி இருக்கு. மீண்டும் எல்லாம் சரியாகும். அவங்களே சொல்லுவாங்க. அவங்களை பார்க்கறதே கேளுங்க. நீங்க இப்ப திமுக ஆட்சியில இந்த ஆட்சியில உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு? மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா? யோசிச்சு சொல்றேன், மறுபடியும் பாக்குறப்ப சொல்ற. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்ல முடியும், எதெல்லாம் எடுத்து போராட்டம் பண்ணாங்களோ அதெல்லாம் அன்று மின்றுன்னு நீ வரப்ப பார்க்க சிரிப்பு தான் வருது. மகிழ்ச்சியை விட சிரிப்பா இருக்கு. நிறைய விஷயங்கள் பாத்தீங்க, கடந்த நம்ம இந்த கோவிட் லாக்டவுன் சமயத்துல திமுக தலைவர் கருப்பு கருப்பு பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு கையில தட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ போராட்டம் பண்ணாரு. இன்னைக்கு பார்த்தா அதையெல்லாம் வந்து அவங்க பதவிக்கு வந்ததும் அதெல்லாம் மறந்துட்டாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சது அவங்க என்ன சொன்னாங்களோ அதுலேருந்து மாறி இப்போ நடந்துகிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. Thank you.
Thank you.